ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியாவில் முன்னணி மற்றும் பழமையான ஸ்டீல் உற்பத்தி நிறுவனமான டாடா ஸ்டீல் வந்து கடந்த 9 வருடம் இல்லாத வகையில் இந்த காலாண்டில் அதிக அளவிலான லாபத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம இந்த டாடா ஸ்டீல் நிறுவனத்தோட 2ஆம் காலாண்டு அறிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி டாடா ஸ்டீல் பற்றின பேசிக்கான ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். மிஸ்டர் ஜாம் ஷெட்ஷி டாடா அப்படிங்கிறவர் தான் 1907 ஜாம்ஷெட்பூரில் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் டாடா ஸ்டீல் நிறுவனத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாடா கம்பெனியை பற்றி இன்ட்ரெஸ்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி நேஷ்னல் ஸ்டீம் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்டீல் ப்ரொடியூசிங் கம்பெனியில் குளோபல் வைஸில் ரொம்ப டாப்பான கம்பெனி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் கம்பெனி டாடா ஸ்டீல் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2014 ஃபார்ச்சூன் குளோபல் 500 ரேங்கிங்கில் 486வது ரேங்க் வந்து நம்ம டாடா ஸ்டீலுக்கு இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 2013 செவன்த் மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறது பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு டாடா ஸ்டீலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டாடா ஸ்டீலை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். கூடவே டாடா ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் வந்து 26 கண்ட்ரியில் நடந்துட்டுருக்கு, இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, சைனா, இந்தியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர், தாய்லாந்து, அதுக்கப்புறமா யூகே. ஸோ ஓவராலாக 80,500க்கும் மேலே எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜ்டு பிளான்ட், இதோட லார்ஜஸ்ட் பிளான்ட் வந்து ஜமஸ்பூர் அப்புறம் ஜார்க்கண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 2007 டாடா ஸ்டீல் வந்து யூகே பேஸ்ட் ஸ்டீல் மேக்கர் கோரஸில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டாடா ஸ்டீல் பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸு. இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1995 2007 வரை சின்னதனதாக வளர்ச்சி அடைந்துட்டு இருந்த கம்பெனி 2007 934 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹைக்கு போயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கு 100-150 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு 2008. அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல முன்னேற்றம் அடைந்த ஸ்டாக்கு கரண்டாக 592 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, ரீசன்ட் 52 வீக் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 748 ரூபா. ஜனவரி 2018 இந்த ஹை தொட்டிருக்கு. லோ அப்படின்னு பார்க்கும்போது ஜூலையில் 493 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த டாடா ஸ்டீலோட Q2 ரிசல்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிற ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா 3 ரூபாய் ஏறி தற்சமயம் 592.40 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே ஹை 593.50 ரூபா. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1997 இயர் ஆன் இயர் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2002 ஏப்ரல் மாதம் ஒரு தடவையும் மே மாதம் ஒரு தடவையும் 2 டிவிடெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 ஏப்ரல் மாதம் ஒரு தடவையும் 2018 மே மாதம் ஒரு தடவையும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1954 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. 1959 1:5 போனஸ் கொடுத்துருக்காங்க. 1967 2:5 போனஸ் கொடுத்துருக்காங்க. 1987 2:5 கொடுத்துருக்காங்க. 1981 2:5 போனஸ் கொடுத்துருக்காங்க. 1987 2:5 கொடுத்துருக்காங்க. 2004 1:2 அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்பிளிட் பார்த்தோன்னா 1998 100 ரூபாய் இருந்த ஃபேஸ் வேல்யூவை 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூவுக்கு மாத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட Q2 ரிசல்ட் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த திடீர் லாப உயர்விக்கு முக்கிய காரணம் வந்து இந்தியாவில் தற்போது ஸ்டீல் விலை அதிகமாக இருப்பதாலும் மத்திய அரசு தொடர்ந்து அறிவிக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தால் நாடு முழுவதும் ஸ்டீல் தேவை அதிகரித்திருக்கு. ஸோ இதனால இந்த நிறுவனத்தோட விற்பனை அளவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. செப்டம்பர் காலாண்டில் டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் லாபத்தோட அளவு 4 மடங்கு உயர்ந்து 3,604 கோடி ரூபாயா உயர்ந்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சந்தை கணிப்புகள் இதன் அளவு 2,610 கோடி ரூபாயாக இருக்கும் அப்படின்னு அறிவிச்ச நிலையில
3,604 கோடி ரூபாய் லாபம் என உச்ச அளவீட்டை பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த நிறுவனத்தோட வருவாய் 34.1% உயர்ந்து 43,544 கோடி ரூபாய் என மிக பெரிய அளவீட்டை தொற்றுருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த டாடா ஸ்டீலோட 2nd காலாண்டு அறிக்கை நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ.